வேதாகமத்தில் ஓசியா புத்தகம் ஒரு சிறிய புத்தகம் பதினான்கு அதிகாரங்கள் நிறைந்த புத்தகம் ஆனால் இந்த பதிகா பதினான்கு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு பத்த பக்கத்திலும் நாம் ஆண்டவருடைய இணையற்ற அன்பை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவருடைய அன்பு ஆச்சரியமானது அது நம்முடைய மனது மூளையினால் முற்றிலுமாக அது உணர முடியாதது அவ்வளவு பெரியது ஆச்சரியமானது தேவனுடைய அன்பு ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் முதல் மூன்று வசனம் ஓசியாவின் திருமணத்தை குறித்தும் நான்காவது அதிகாரத்திலிருந்து பதினான்காவது அதிகாரம் வரை ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் கொடுத்த திருவார்த்தையையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் முதல் மூன்று அதிகாரம் அவருடைய திருமண வாழ்க்கை அதற்கு பிறகு பதினா நாலாவது அதிகாரத்திலிருந்து பதினான்காவது அதிகாரம் வரை திருவார்த்தை ஆண்டோருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஓசியா தீர்க்கதர்சியின் புத்தகத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் தேவனுடைய வழிநடத்துதலின்படி ஓசியா முதலாவது அதிகாரத்தில் அவர் திருமணம் செய்து கொள்ளுகிறார் ஆனால் அவருடைய திருமணமோ ஒரு விப விபரீதமான ஒரு சூழ்நிலையிலே முடிவடைகிறது அவருடைய மனைவி மூன்று குழந்தைகளை பெற்ற பின்பு ஓசியாவை விட்டுவிட்டு மற்ற மனிதர்களுக்கு பின்பாக சென்று விடுகிறாள் மற்ற மனிதர்களின் பின்னாலே சென்று தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிறாள் அவளுடைய சீர்கட்ட வாழ்க்கையின் முடிவு என்ன ஆகிறது என்று சொன்னால் தன்னையே அவள் விற்று போடுகிற அளவிற்கு அவளுடைய வாழ்க்கையின் காரியம் மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது அந்த சூழ்நிலையில் ஓசியா இருதயம் உள்ளம் உடைந்து இவர் ஆண்டோருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு அந்த பெண்ணை மறுபடியுமாக விலைக்குறையும் கொடுத்து வாங்கி மறுபடியும் நேசிக்கிறார் இதை தான் முதல் மூன்று அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓசியாவின் மனைவியை குறித்து ஜனங்கள் அவரிடத்துல கேட்டாங்க எப்படி இப்படி உன்னால் பரிசுத்தமான தீர்க்கதரிசியாக இருக்கிற உன்னால் இப்படிப்பட்ட சீர்கட்ட ஒரு பெண்ணை நேசிக்க முடிகிறது என்று சொல்லி அதற்கு முன்பதாக அவர்களுக்கு முன்பதாக இன்னொரு கேள்வி வைத்தார் நாம் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் மிகவும் பரிசுத்தம் உள்ளவர் ஆனால் அவருடைய பரிசுத்திற்கு நாம் எந்த விதத்திலையும் நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணாமல் எந்த ஒரு மறுமொழியும் கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சீர்கேடு இருக்கிறதே மற்ற தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறோமே காணாணிய தெய்வங்களையும் மோவாபிய தெய்வங்களையும் அம்மோன் புத்திரரின் தெய்வங்களையும் அவர்களுடைய அறிவறுப்புகளையும் நாம் நேசித்து கொண்டிருக்கிறோமே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அன்பு நிறைந்த ஆண்டவர் பரிசுத்தமான யகோவா நம்மை எப்படி நேசிக்க முடிகிறது என்று சொல்லி அவர்களிடத்தில் ஜனங்களிடத்தில் அந்த யோசியா கேட்டார் அதற்கு பின்பு இந்த ஓசியா எப்படி அவர் ஜ தன்னுடைய மனைவியனுடைய சீர்கேட்டை மத்தியிலும் அவளை நேசித்தாரோ அதே மாதிரி ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் என்று ஆண்டவருடைய திருவார்த்தை அழகாக நான்காவது அதிகாரத்திலிருந்து பதினான்காவது அதிகாரம் வரைக்கும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் ஓசியா தீர்க்கதர்சி அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வேதனையான அனுபவத்தை அவர் காஸ்பலாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஹி இஸ் ஷேரிங் இஸ் ஓன் கிரீப் எஸ் அ காஸ்பல் டு த பீப்புள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த பதினாலாவது அதிகாரத்தில் ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்குறார் என்னென்னா நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு நம்மளுடைய வாழ்க்கையில் தவறுகளின் மத்தியிலையும் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளின் மத்தியிலையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நம்ம முழுமையாக நம்மை அர்ப்பணிக்காத சூழ்நிலையின் மத்தியிலையும் ஆண்டவர் நம்மை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார் நம்மை மனப்பூர்வமாக சிநேகிக்கிறவராக இருக்கிறார் அதுதான் அவருடைய அன்பு மனித அன்பு அப்படிப்பட்டதல்ல நம்ம நேசிக்கிறவர்கள் கூட நம்மளை நேசிக்கிறது மாட்டாங்க ஆனால் ஆண்டவருடைய அன்பு அவருடைய உடன்படிக்கையின் அடிப்படையில் இருக்குது அது கவர்னண்ட் லவ் அதாவது பார்த்திங்கன்னா யாத்ராமத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா எகிப்து இருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை அழைத்து வரும் பொழுது அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் மலையில் அவங்ககிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் உங்களை நான் குறித்திருக்கிறேன் நீங்கள் தான் என்னுடைய சம்பத்தாக இருப்பீர்கள் உங்கள் மூலமாக இந்த உலகத்தை நான் ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மலையில் அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார் அந்த உடன்படிக்கை பண்ணின பிறகு ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் ஆண்டவரை தான் சேவிப்போம் வேறு யாரையும் நாங்கள் சேவிக்க மாட்டோம் வேறு எந்த தெய்வத்தின் பின்னாக நாங்கள் செல்ல மாட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் சொல்லி முடித்த பிறகு அவங்க தங்களுடைய வாக்குறுதியை காப்பாற்ற முடியலை ஜனங்களால் காப்பாற்ற முடிய முடியலை இஸ்ரேல் ஜனங்கள் பின்வாங்கி விடுகிறாங்க ஆனால் ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் இப்படி ஆண்டவருக்கு துரோகம் செய்த அந்த இஸ்ரேல் ஜனத்தை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார் அவர் உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் அப்படின்னு சொல்லி அதில் முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் இமேஜ் இஸ் ஒர்த்து தேன் தௌசண்ட் வேர்ட்ஸ் நிறைய வேர்ட்ஸை வச்சு ஒரு யானையை நான் டிஸ்கிரைப் பண்ணால் ஒரு நாள் முழுவதும் டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் ஆனால் அந்த இமேஜை காண்பித்தேன் என்று சொன்னால் உடனே நீங்கள் கிராஸ் பண்ண போயிடுவீங்க அதே மாதிரி சில வேர்ட் பிக்சர்ஸை இந்த ஓசியா புத்தகத்தில் ஆண்டவர் யூஸ் பண்ணுறத பார்க்க முடியும் சில வேர்ட் பிக்சர்ஸ் வேர்ட் பிக்சர்ஸ்னால் சொல் ஓவியங்கள்னு நம்ம சொல்லுகிறது உண்டு தமிழில் இந்த வேர்ட் பிக்சரை பார்த்த உடனே நமக்கு தெரியும் என்ன கருத்தை அவர் சொல்ல வர்றாருன்னு சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்துட்டு சம் ஆடியோ விஷுவல் எய்டை யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் அப்படி அதை காமிக்கும்போது உடனே நல்லா மனதில் புரியும் அதே மாதிரி வேர்ட் பிக்சர்ஸ் ஆண்டவர் இந்த ஓசியா புத்தகத்தில் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஓசியா தீர்க்கதி புஸ்தகத்தில் ஏழாவது அதிகாரத்தில் அவர் சொல்லுவார் நீங்கள் திருப்பி போடாத அப்போ அதுக்கு பிறகு சொல்லுவார் நீங்கள் அடங்காத ஒரு கிடாரியை போல் இருக்கிறீங்க அதுக்கு பிறகு மோசம் போக்குகிற வெள்ளை போல் இருக்கிறீங்க இப்படிப்பட்ட வேர்ட் பிக்சர்ஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒரு வேர்ட் பிக்சர் பார்த்திங்கன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் மோசம் போக்குகிற ஒரு வில்லை போல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஓசியா தீர்க்கதர்சியின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் இருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள் எண்ணெய் வெறுத்து விலகி போகிறார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தில் அவர்கள் தவறிவிடுகிறார்கள் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் அவர்களை தண்டித்தேன் அவர்களுடைய புயங்கள் திரும்பவும் பலப்பட பண்ணினேன் ஆகிலும் எனக்கு விரோதமாய் பொல்லாப்பு நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது திரும்புகிறார்கள் ஆனாலும் இடத்திற்கு அல்ல மோசம் போக்குகிற வில்லை போல் இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா மோசம் போக்குகிற வில்லை போல இருக்கிறாங்க அதாவது ஆண்டவரால் அவங்கள ட்ரஸ்ட் பண்ண முடியல காட் குட் நாட் ட்ரஸ்ட் தம் எனி லாங்கர் அன்ரிலேயபிளாக மாறிட்டாங்க பல நேரங்களில் நம்ம யோசிப்போம் நான் எந்த தவறும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி வருகிறோமா என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நம்முடைய லக்கிலிருந்து நம்ம தவறி விட்டோம் என்று சொன்னால் நாம் பாவம் செய்கிறவர்களாக மாறிவிடுகிறோம் இந்த மோசம் போக்குகிற வில்லை வந்து எதை குறிக்கிறது குறிக்கிறது என்றால் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தோல்வியை குறிக்கிறது வில் நேராக எய்ய முடியல போகலைன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அது நம்மளை ஏமாற்றி விடுகிறது இதே மாதிரி ஏமாற்றத்தை தான் இஸ்ரேல் ஜானங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தாங்க ஆண்டவர் அவர்களை ரொம்ப ஆசிர்வதித்தார் பொருளாதாரத்தில் எல்லாத்தையும் ஆசிர்வதித்தார் ஆனால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு மோசம் போக்குகிற வில்லை போல இருந்தார்கள் நம்ம பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு மோசம் போக்குகிற வில் எப்படி இருக்குன்னு சொன்னால் டார்கெட்டை வந்துட்டு ரீச் பண்ணவே செய்யாது இந்த இருந்து அம்பு எழுதோன்னா அது வேற எங்கேயாவும் போயிட்டே இருக்கும் டார்கெட்டை தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் போகும் ஆனால் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணவே இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தோல்வியை நம்ம அனுபவி அனுபவித் அனுபவித்து வருகிறோம் பாவம் என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன கரெக்டான அர்த்தம்னு பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் த மார்க்கு ஆண்டவர் நமக்குன்னு வச்சுருக்கிற திட்டத்தை நம்ம விட்டுட்டு வேறு காரியங்களை எவ்வளவுதான் செய்வோம் என்று சொன்னாலும் நாமும் ஆண்டவருக்கு இந்த மோசம் போக்குகிற இந்த வெள்ளை போல் இருக்கிறோம் இந்த மோசம் போக்குகிற வில்லை வந்துட்டு அன்ரிலேபிளாக இருக்கிறது அது நமக்கு எந்த ஒரு பயனையும் தர முடியாது நமக்கு எல்லாம் தெரியும் நைன்டீன் செவன்டீன்த் சென்ச்சுரியில் திப்பு சுல்தான் ஆங்கிலேயருடைய க எதிர்த்து போராடினார் அப்படி போராடும் போது அவர் முதலாவது ஒரு பீரங்கிய இந்தியாவிலே செய்யப்பட்ட முதலாளன்னு அந்த பீரங்கி அவர் பண்ணினது அந்த பீரங்கியை யூஸ் பண்ணார் ஆனால் பிரிட்டிஷ்க்கு விரோதமாக போராடும் போது இந்த பீரங்கி கொண்டு போனதுனால நிறையா பிரச்சனை வர ஆரம்பித்தது இது வந்து ஷார்ட் ரேஞ்சுக்கு தான் அது ஒர்க் பண்ணக்கூடியது இந்த பீரங்கியில் குண்டுகள் குண்டுமலை போது எதிரிகளை தாக்குறதற்கு பதிலாக என்ன ஆயிடுச்சுன்னா திப்பு சுல்தானுடைய சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இந்த பீரங்கியினுடைய அந்த அன்ரிலேயபிளாக இருக்கிறதுனால பல நேரங்களில் அன்ரிலேயபிளாக நம்ம இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பல தோல்விகள் நமக்கு மாத்திரமல்ல நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் வருகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ கடந்த யுத்தம் எருசலேமுக்கும் அந்த ஹமாஸ் பகுதியில் நடந்த யுத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு ராக்கெட்ஸ் வந்து அந்த காஸாலிருந்து ஹமாஸ் அந்த டெரரிஸ்ட் வந்து அங்கேருந்து லான்ச் பண்ணாங்க மூவாயிரத்தி இரநூறு ராக்கெட் வந்த போதிலும் அந்த ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா இருபது பெர்சென்ட் ராக்கெட்ஸ் வந்து அந்த காசா ஸ்ட்ரிப்லேயே விழுந்து அங்கே இருக்கிற சிவிலியன்ஸையே கொண் கொள்ள கொள்ள கொண்டு போட்டது எதிரிகளை தாக்குறதற்கு பதிலாக தங்களுடைய பீப்பிளையே அவங்க தாக்குகிற ஒரு சூழ்நிலை வருகிறது இதே மாதிரி தான் மோசம் போக்குகிற வில் வந்து என்ன பண்ணுன்னு சொன்னால் அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றாமல் போகும்போது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களை பாதிக்கும் ஊழியத்தில் இருக்கிற வெற்றியை பாதிக்கும் திருச்சபையில் ஆலயத்தில் இருக்கிற ஒரு வெற்றியை அது குலைத்து போடும் நம்மளுடைய வாழ்க்கையை மோசம் போக்குகிற வில்லாக இருக்கும் என்று சொன்னால் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா பல நேரங்களில் இந்த வில்லின் நான் அந்த நான் இருக்குது பாருங்கள் அது தொய்ந்து போகும்போது நம்முடைய ஆவிக்குரிய துடிப்போ ஆவிக்குரிய பலன் அது குறைந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் இப்படி மோசம் போக்குகிற ஒரு வில்லை போல நம்ம மாறிவிடுகிறோம் இந்த ஜனங்கள் இந்த மோசம் போக்குகிற வில்லை போல இருந்ததற்கு காரணத்தையும் இந்த பதினாலாவது வசனம் சொல்லுகிறது ஏழாவது அதிகாரம் பதலா பதினாலாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள் என்னை வெ வெறுத்து விலகி போகிறார்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஆண்டோரை ஏன் தேடுறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்டருந்து நிறைய கிஃப்ட்ஸ் வேணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆண்டு இருந்து நமக்கு நிறையா செல்வம் வேணும் நமக்கு உயர்ந்த காரியங்கள் நடக்கணும் அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மையாகவே ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து நம்மளை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் தானியத்தையும் திராட்சரசத்தையும் நம்ம வாங்கிட்டு கிஃப்ட்ஸை வாங்கிட்டு கிவர் வேண்டான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு புத்தினமாக இருக்கும் காட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் கிஃப்ட்ஸ் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கொடைகளையும் அருட்கொடைகளை அவர் கொடுக்கிறவர் சகல ஆசிர்வாதங்களையும் நமக்கு கொடுக்குறவர் நமக்கு கொடுத்து மகிழ பண்ணுகிறவர் ஆனால் அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு கிவர் வேண்டாம் அவரை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு நம்ம வெறுத்தோம் என்று சொன்னால் அது எவ்வளவு வேதனை அந்த கிவருக்கு கொடுக்கும் இதுதான் அந்த போராட்டம் ஓசியாவின் புத்தகத்தில் பார்த்தோன்னு சொன்னால் நேசிக்கிற ஆண்டவருடைய மனதில் இருக்கிற அந்த பெரிய போராட்டத்தை நம்ம ஒவ்வொரு வசனத்துலையும் நம்ம பார்க்க முடியும் இந்த ஜனங்கள் சுயநலத்தை சார்ந்திருந்தாங்க பொருளாசையை சார்ந்து தான் இவங்க மத நம்பிக்கை இருந்தது நல்லா ப்ரே பண்ணால் டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகிடலாம் நல்லா ப்ரே பண்ணால் வேலை கிடச்சிடலாம் வேலை கிடச்சிரும் ஆனால் வேலை கிடச்ச பிறகு ஆண்டவருக்கு நான் எப்படி உள்ளவனாக இருக்க போகிறேன் அதை பற்றி அவங்களுக்கு யோசிக்கலை எனக்கு வேண்டியது வேலை கிடைக்கணும் எனக்கு வேண்டியது நல்லா படிக்கணும் எனக்கு வேண்டியது நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கணும் அதை தான் நினைச்சாங்கள வழியே அவங்களுடைய மத நம்பிக்கை எதை பற்றி இருந்ததுன்னா இந்த செழுமையான காரியங்கள் உலக பிரகாரமான இந்த மெட்டீரியலிஸ்டிக்கு இது மட்டும் இருந்தால் போதும் அதுதான் அவங்களுடைய உபதேசம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களும் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க இது நிமித்தமாக இவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தளர்ச்சி உண்டாயி விடுகிறது பல நேரங்களில் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு தளர்ச்சி ஏன் சோகம் சோகையும் உண்டாகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ப்ராஸ்பெரிட்டி மட்டும் சார்ந்திருந்து கிஃப்ட்ஸை மட்டும் சார்ந்து இருந்துட்டு கிவரை மறந்துட்டு வச்சுக்கிடுங்க அது நம்முடைய வாழ்க்கையில் அது நம்மை தோல்வியின் பாதையில் கொண்டு சென்றுடும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சில நாட்களில் நான் வந்துட்டு ரொம்ப இந்த காரியம் அது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி ப்ரே பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த காரியம் சில நேரங்களில் எனக்கு கிடைக்காமல் போயிருக்கிறது அப்போ சோர்ந்து போயிருக்கிறேன் அப்போது என்னுடைய அம்மா எனக்கு சொல்கிற ஒரு காரியம் இது நீ வந்து கிஃப்ட்டை வந்து முக்கியப்படுத்தாத கிவர் தான் நமக்கு முக்கியம் இந்த கிஃப்ட்ஸு நமக்கு பெரிய காரியம் இல்லை நீ ஆண்டவரை நோக்கி பார் ஆண்டவரை நீ தேடு என்ன சொல்லி ஆண்டவரை இன்னும் கெட்டி சேரணும்னு சொல்லி அவங்க சொல்லிக் கொடுக்கறது உண்டு இந்த ஜனங்களுக்கு பாருங்கள் ஆண்டவர் அவங்கள தண்டித்தார் அவர்களை சிட்சித்தார் தண்டித்தாருங்கிறதுனா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர்களை சிர்சிக்கிறார் திரும்பியும் அவங்கள பலப்படுத்தினாரு ஆனால் அவருக்கு விரோதமாக பொல்லாப்பு இந்த ஜனங்கள்னு நினைக்கிறாங்க ஆண்டவரை வெறுத்துடுறாங்க ஆண்டவருக்கு விட்டு ஆண்டவருக்கு மேலே பொல்லாப்பான குற்றங்களை இவங்க சுமத்துகிறத பார்க்குறோம் ஆண்டவர் எங்களை ஏன் அவரை சிட்சிக்கணும் தண்டிக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க பல நேரங்களில் இந்த சிட்சைங்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் பிள்ளைகளை அவங்கள இப்படி செய்யாத அப்படி செய்யின்னு சொன்னால் அதை அவங்க ஏற்றுக்கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு பிறகு இப்படி சொல்லும் பொழுது அவங்களுடைய மனதெல்லாம் வேதனை ஆகிறது ஆனால் இந்த சிச்சை யாருக்கு கிடைக்கும்னா ஆண்டவர் யார்கிட்ட யாரை நேசிக்கிறாரோ அவங்கள தான் ஆண்டவர் தண்டிப்பார் சும்மா எல்லாரையும் ஆண்டவர் தண்டிக்கிறது இல்லை ஆண்டவர் சிற்றிக்கிறதில்லை ஆனால் இதில் பெரிய வித்தியாசத்தை நீங்கள் அறிந்துக்கிடணும் சிச்சைக்கும் தண்டனைக்கும் உண்மையான தண்டனைன்னு வச்சுங்க சொன்னிங்கன்னா இப்போ சிற்றைன்னு சொன்னால் ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கிடுங்க அவனுடைய தகப்பன் அவனை கண்டிக்கிறது வந்து சிற்றை ஏன்னா அவனை உருவாக்குகிறார் அவனை உருவாக்கி நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் அவர் குறுக்கிடுகிறார் குறுக்கிட்டு இப்படி செயல்படுகிறார் ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி வச்சுக்கிடுங்க போலீஸ்காரர் லத்தி சார்ஜ் பண்ணுறாரு அதே பையனை ரோட்டில் வைத்து அப்படின்னு சொன்னால் அவனை தண்டிக்கிறார் அவனை உடைஞ்சு போகும்படியாக பண்ணுகிறார் தண்டனை வேற சிட்சை வேறு இங்கே சரியான ட்ரான்ஸ்லேஷன் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து இவர்களை சிற்சித்தார் அதனால தான் அவர்களை மறுபடியும் புயங்களை பலப்படுத்த பண்ணினார் ஆனால் அந்த ஜனங்கள் அந்த சிற்றையை அற்பமாக எண்ணிட்டாங்க கடவுளை அந்த ஆச்சரியமான அன்பை அவங்களால் புரிந்து கொள்ள முடியல அன்புள்ள தேவன் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி குறுக்கிடணும் அன்புள்ள தேவன் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை அனுபவி அனு அனுமதிக்கணும் அப்படி அனுமதித்ததுனால் இனி அவரோடு கூட நாங்கள் சரியாக நடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வெறுத்தாங்க ஆண்டவர் விரோதமாக பொல்ல ாங்கு நினைத்தாங்க அவங்களுடைய தவறான நாட்டங்களை தான் பார்த்தோம் தானியம் வேணும் திராட்சரசம் வேணும் ஆனால் ஆண்டவர் வேண்டாம் அதை கொடுக்கிற தேவாதி தேவன் அவர்களுக்கு தேவையில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கலகம் உண்டாக்குகிற ஒரு மனநிலை தான் இருந்ததை ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் சேருகிறதற்கு ஏதுவான ஒரு மனநிலை இல்லை ஆண்டவருக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினாங்கன்னு பதிமூணாவது வசனம் சொல்லுகிறது திரும்புகிறார்கள் ஆனாலும் உன்னதமானவரிடத்திற்கு அல்ல போக்குகிற வில்லை போல இருக்கிறாங்க வர்றாங்க ஆனால் அவங்ககிட்ட ஹிப்போக்ரஸி இருக்குது உண்மையாக ஆண்டவர்கிட்ட தேடி அவரை சார்ந்திருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் மாறுதல் உண்டாயிருக்கும் ஆனால் அப்படி அவர்கள் சார்ந்து கொள்ளவில்லை இப்படிப்பட்ட சீர்கேடுகள் நிறைந்தவர்களை தான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் அவர்களுடைய சீர்கேடுகளை மன்னிப்பேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் அவங்க எந்த ஒரு தப்பும் செய்யாதது போல் என்னுடைய இரத்தத்தினால் அவர்களை கழுவி அவர்களை மறுபடியும் பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக நாம் மாற்றி மறுபடியும் அவர்களை மன்னிப்பேன்னு ஆண்டூர் சொல்கிறார் அவரை நோக்கி பார்த்தால் நமக்கு ஆண்டூர் கிருபை கொடுக்க முடியும் நம்ம போமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே பல நாள் நேரங்களில் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றாமல் தவறு செய்திருக்கிறோம்ப்பா எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசிர்வாதங்களும் நீங்கள் கொடுத்துருக்கும் பொழுதும் ஆண்டோருடைய சித்தத்தை அறியாமல் ஆண்டோருடைய சித்தத்தை செய்யாமல் போன பாவங்களை எங்களுக்கு மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டு வரேன் பல நேரங்களில் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அந்த துடிப்பு வேதத்தை வாசிக்கணுங்கிற வாஞ்ச ஜபிக்கணுங்கிற ஒரு ஆசை எல்லாம் குறைஞ்சு போய் போக்குகிற ஒரு வில்ல போல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் துவண்டு போய் அன்புறேன் இந்த நேரத்தில் அந்த சீர்கேடை எங்கள் வீட்டை எடுத்துப்படும்படியாக ஜபிக்கிறோம் உலக பிரகாரமான பொருள்களுக்காக நாங்கள் உங்களிடத்தில் ஓடி வருகிறோம் ஆனால் இந்த பொருள்கள் எல்லாவற்றை காட்டிலும் எங்களுக்காக சிலுவையில் தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி எங்களுடைய பாவ விமோசனத்துக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த மேலான இரட்சகருடைய அந்த அன்பை நாங்கள் புறக்கணியாதபடி வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சிலுவையே நோக்கி பார்த்து அன்றுவரே நாங்கள் சீர்பட எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் இப்படிப்பட்ட சீர்கேடுகளிலிருந்து தெய்வரீர் எங்களை விலகிக்கி எங்களை காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் எப்பிராயம் விக்கிரத்தோடு இணைந்திருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறபடி பல நேரங்களில் எங்களுடைய ஆசை இச்சைகள் எங்களுடைய விருப்பங்கள் இவைகளை எல்லாவற்றையும் முதன்மைப்படுத்தி கொண்டு கடவுளுடைய சித்தத்தை பற்றியே அக்கறை இல்லாமல் வாழ்ந்த நாட்களை தெய்வரீர் எங்களுக்கு மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற சீர்கேடுகளை குணமாக்கி ஆண்டு மனப்பூர்வமாய் உங்களோடத்தில் நாங்கள் நேரான ஒரு உறவு கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் பாவத்தினால் அறுபட்டு போயிருக்கிற அந்த மாசற்ற உறவை மறுபடியும் இந்த காலை நேரத்தில் ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புதுப்பிக்க வேண்டும் என்று ஜெபி ஆண்டவர் எங்களை சிநேகிக்கிறார் ஐ எம் ஒன் ஜீசஸ் லவ்ஸ் ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் என்கிற இந்த அன்பு நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கு நாங்கள் பதில் செய்ய எங்களையே முற்றிலுமாக ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணிக்கிறதற்கு எங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி உங்களுடைய சிலுவை எண்டையிலே பணிந்து நிற்கிறோம் உங்கள் இரத்தத்தின் பெருந்தொழிகளால் பட்ட அந்த உடன்படிக்கை ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறதற்காக தொடர்ந்து உங்களுடைய ஐக்கியத்தில் உங்களோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் நாங்கள் நிலைத்து இருக்க அதன் மூலமாக சுவாமி நாங்கள் உங்களுடைய பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் இழந்த நன்மைகளை நீங்கள் திரும்ப கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்துகிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆளுகை எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்பத்திலையும் இருக்கும்படி ஜெபிக்கிறோம் நீங்கள் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் துதிகான மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்